வணக்கம் டாண்டிவின் மழலைகள் நிறைய நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டீஸ் ரெடியாக வந்திருக்கிறேன். மூன்று குட்டீஸில் முதல்ல என்னோட கதைக்க போடுறது யார் அப்படி என்று சொன்ன என்ன பேர் பிள்ளைக்கு? கஷானா. கஷானா. கஷானான்னு அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன பேர்? அப்பாவுக்கு ரமேஷ், அம்மாவுக்கு சுபாங்கினி. சரி, எத்தனை வயசு பிள்ளைக்கு? எனக்கு உங்களுக்கு தான் 9 வயசு. வீட்டை யார் உயரம்? அக்கா. அக்கா உயரமா? அக்கா இருக்கிறா? வேறு யார் இருக்கு நம்ம வீட்டை? அவங்கள்ட்ட தங்கச்சி. தங்கச்சியும் நீங்கள் மட்டும்தானா? தங்கச்சி நீங்களுமா? அக்காவும் இருக்கிறா. அக்காவுக்கு என்ன பேர்? அவருக்கு சௌமியா. சௌமியா. சரி, ஓகே. அம்மா உயரமா அப்பா உயரமா வீட்டை? அம்மா. அம்மா தான் உயரம் அப்பா விட? அப்படியே. சரி, என்ன வேலை செய்யணும் ரெண்டு பேரும்? நாங்கள் கடை வச்சிருக்கிறோம். அப்பா டெய்லர். அப்பா தைப்பார். எங்கே வச்சு தைக்கிறவரப்பா? வீட்டில் வச்சு தைப்பறப்ப என்னென்ன தைச்சி தருவாரப்பா? பாய்ஸின் எல்லா உடம்பும் தைப்பார். ஓ, கேர்ள்ஸின் ஒன்றும் தைக்க மாட்டார். சரி, உமக்கு என்னவா வேற விருப்பம்? டீச்சர். டீச்சர். என்ன பாட டீச்சராக வர விருப்பம்? ஓகே, கணித பாட டீச்சராக வர விருப்பம். சரிம்மா, கணிதத்துக்கு எத்தனை வரது மார்க்ஸ்? கூட வரும் இல்லை, மார்க்ஸை சொல்லணும். எத்தனையாண்டு? 80 வரும். 80 வரும். எது கூட எடுக்கிறீங்க? எந்த பாடத்துக்கு கூட மார்க்ஸ் எடுக்கிறீங்க? மேத்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும். இங்கிலீஷுக்கு எத்தனை வரும்? இங்கிலீஷுக்கு 80 எடுத்தோம்னா வரும். ஓகே, 2க்கு 80. மற்ற பாடம் எல்லாம் குறைவு. ஏன் தமிழ் பிடிக்காது? அதுதான் ஏன் கேட்கிறேன். தமிழை பிடிக்காது, நிறைய படிக்கணுமே நான் தமிழண்டா, அதனால தமிழ் பிடிக்காது. சரி, ஓகே. உங்களோட கணித டீச்சருக்கு என்ன பேர்? கணித எனக்கு எல்லா பாடத்துக்குமே ஒரு மிஸ் தான், சுகந்தினி. சுகந்தினி மிஸ் தான் இல்லை இந்த ஸ்கூல். எந்த ஸ்கூல்? கிண்டு பிரைமரி. கிண்டு பிரைமரியில் படிக்கிறீங்கள். சரி, ஓகே. மல்லைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறேன். கஷானா எங்களோட கதைச்சு கொண்டுக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு இப்போ என்ன செய்து காட்டப்படுங்க அதை சொல்கிறீங்களா முதல்ல? கதையா? கதை தான். சொல்லுங்கள் கதை. ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவள் வடை சுட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு காகம் போய் வடையை தூக்கிட்டு போச்சு. போய் ஒரு மரத்துக்கு நின்றுது. அதை பார்த்து நிறைய போய் காக்காவே ஒரு பாட்டு பாடுஞ்சு. அது காக்கா வந்து வடை கீழே விழுந்து நிறைய தூக்கிச்சு போச்சு. அது காகம் வந்து போச்சு. காகம் வந்து போச்சுதுன்னு சரி பிள்ளையால் சொல்கிற கதையை எனக்கு சொன்னா பிள்ளை கதை பிடிக்காதே? கதை பிடிக்காதா? பிடிக்கும். அப்போ யாரும் சொன்னால் நிறைய கேட்டுக்கொண்டிருப்பீங்களா? அப்படியே அப்படியே யார் சொல்கிற கதை பிள்ளைக்கு பிடிக்கும் நிறைய? அம்மா. அம்மா. அப்படி அம்மா என்ன கதை சொல்லியிருக்கிறா? காக்கம் படம் சுட்ட கடை மட்டும் சொல்லியிருக்கிறா. அப்படியே. ஆ, வேறு என்ன சொல்லியிருக்கிறா அம்மா? சொன்னா பிரார்த்தனா சொல்ல சொல்லிடுவேனே, அப்படித்தானே? சரி, அடுத்த என்ன பழமொழி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மத்தியமாம், ஆணைக்கும் அடிசருக்கும், காக்கைக்கும் தன்குஞ்சும் பொன்குஞ்சும், இளமையில் கல்வி சிலையில் இழுத்து, 5ல் விளையாதது 50ல் விளையுமா. அவ்வளவுதான். மழலைகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம். கஷானா எங்களோட வந்தலாக கதைச்சு கொண்டுக்கிறேன். அவள் இப்போ எங்களுக்கு என்ன செய்ய போகிறா அப்படி என்று சொன்னால் தேவாரம் பாட போகிறா. பாடுங்க பாப்போம். நத்திருச்சி சம்பளம் நத்தார் படை நானன்பனை கவிழ்வாய் மத்தம் மது ஜானையுறி போட்ட மேல வாழன் பத்தாகிய தொண்டர் தோழு பாலாவின் கருமேல் செத்தாலெலும்பு அணிவாந்திரு கேதிச்சரத்தானே வேதமோதி வெண்ணல் பூண்டு வெள்ளை எது தேடி பூதம் சூழப் பொழிய வடிவால் ஒளியினுடி தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே. உலகலாமில் இருந்து ஓதுதர் உலகலாம் உகந்து ஓதுவ கருணவன் நிலகலா நிலகுலாவியன் அழகின் சோதியன் அம்பலத்தாழ்வான் மல சிலம்படி வாப்தி வணங்குவார். திருச்சிதம்பரம். திடீரென்று என் மறந்து போனீங்க. கஷ்டானா வந்து அழகா வந்து எங்களுக்கு தேவர மாடி காட்டியிருக்கிற. சரி, உங்களுக்கு என்ன விலங்கு பிடிக்கும்? முச்சல். முச்சல் சொல்லுங்க. முயலை. முயல் எப்படி எழுதுறது? ஸ்பெல்லிங் பண்ணுங்க. மூணா சொல்லுங்க. மூணா ஜானா இல்லைண்ணா முயல். முச்சல் சொல்லுங்க. முச்சல். முச்சல். முயல். முச்சல். சரி, முயலை பற்றி ஒரு 3 வசனம் சொல்லுங்க பாப்போம். முச்சல் வெள்ளை நிறம். முயல் துள்ளி துள்ளி ஓடும். முயல் வெள்ளை நிறம். முயல் தனிய வெள்ளை நிறம் முயல் இருக்கு இல்லையே? இல்லதான் 2 கலர்ல இருக்கு முயல். வந்து தனிய வெள்ளை கலர் வெள்ளை நிறத்துல இல்ல. முயல் விரும்பி உண்ணும் தாவரம் சிறு புல்லடி. சிறு புல்லடி அது வந்து தாவர உண்ணின்றதால அந்த அந்த தாவரத்தை வந்து விரும்பி உண்ணும். அப்படியே சரி, யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு முயல்? புத்தகத்தை பார்த்து படிச்சது. புத்தகத்தை பார்த்து படிச்சது. அப்ப புத்தகத்துல முயல் வெள்ளை நிறம் இருக்கு. சொல்லுங்க பாப்பமா. முயல் துள்ளி துள்ளி ஓடும். முயல் முயல் வந்து பஞ்சு போல் உடம்பை வைத்திருக்கும். அது வந்து ஒரு தாவர உண்ணி, அதாவது தாவரங்களை மட்டும்தான், மாமிசம் எதையும் சாப்பிட மாட்டேது. அப்ப அதால வந்து தாவர உண்ணியத்தான் முயல் இருக்கு. அதோட வந்து முயல் வந்து எப்பயுமே கூட்டமா தெரியாதான். ஒன்றில் ஒரு முயல் அல்லது 2 முயலாத்தான் தெரியுமா. கூட்டமா காகங்கள் மாதிரி அப்படி கூட்டமா முயல் தெரியாது. எது ஆபத்து வந்தாலும் ஒன்றுக்கு மட்டும்தான் ஆபத்து வரும். சரி, ஒன்று தனியா தெரியுமா அல்லது இன்னும் ஒரு முயலோட சேர்ந்து தெரியுமா. மழலைகள் நேர நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கஜானா வந்து அழகா வந்து எங்களுக்கு வந்து முயலை பற்றி சொல்லியிருக்கிறான். அடுத்ததாக ஏதோ சொல்ல என்ன சொல்ல போறீங்க? பூனைக்கு பிடிச்ச தாவரம். பிடித்த தாவரம் குப்பை மேனி. முயலுக்கு பிடித்த தாவரம் சிறு புல்லடி. சரி, சிறு புல்லடி பார்த்துருக்கிறீங்களா நீங்க? குப்பை மேனி பார்த்துருக்கிறீங்களா? வேற என்னத்துக்கு பிடிச்சது? சாணிக்கு பிடிச்ச தாவரம் கரும்பு. கரும்பு. சுற்றாடலை நாங்கள் வடிவாக கரைத்து படித்து முடிச்சாச்சு. அப்படியே எத்தனை மார்க்ஸ் எடுக்கணுங்க சுற்றாடலுக்கு? சுற்றாடலுக்கு 70 அப்படித்தான் எடுப்போம். அது கஷ்டம். அதால 70 எடுக்கிறது. அப்படியே தமிழுக்கு எத்தனை எடுப்பீங்க? மழலைகள் நேர நிகழ்ச்சி ஊடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கசானா வந்து எங்களோட வந்து அழகா தேவாரம் எல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லி முயலை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறா. அடுத்த 2 குட்டியும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? குட்டி பொண்ணு வந்து நிக்கிறா. குட்டி பொண்ணுக்கு என்ன பேர்? கம்சவிக்கு எத்தனை வயசு? 5 வயசு. எந்த நர்சரி படிக்கிறீங்க கம்சவி? ஓகே. என்ன ப்ரோக்ராமுக்கு இந்த சட்டையெல்லாம் வாங்கி போட்டுக்கிறீங்க? அப்பா அனுப்பிவிட்டார். அப்பா அனுப்பிவிட்டுவார். அப்பா அங்கே இருக்கிறார். வெளிநாடு. அம்மா என்ன செய்யறா வீட்டை இருந்து? சமைப்பா. சமைப்பா. வேற யார் இருக்கிறா கம்சவி வீட்டை? அத்தை. அத்தை. வேற? சித்தப்பா. சித்தப்பா. வேற? Akka Tangaji Tambi order Mila Gamsaviki. Akka in a Piraka Rosani in Haka Plic Pricado Prica. Upending Akka on their solele. At the solicita pasoli at the Brother than Akka Talilin Gutti Gringer. Dance dance in dance hardening. Flower dance. Okay, Kamsavikku vandu paattu paada pidikumo, dance aada pidikumo, sithram varaiya pidikumo. Sithram varaiya enna sithrangar irukreenga idu varaikkum. Pookiri irukreenga vera mala. Malai. Seri okay, padala alaga kiri ella alaga paint adipinga. Color theetinga vadiva. Seriyana pullenga sondu kadichu vittathu. Atta. Atta than Gamsavi Avalikiti Bravo. Atta can appear. Akalia. Akalia, one the Pile Allah Kaki with a Babla Lagatan at the Camilla and Malahakra, the Priya. Said it again, say they had a bring a pair. Party. In a party. Happier. Malaka Nigal Chudatanangan and the Grand Kamsavi and Nangalakaman Pavande. English part a party, catapora, padringalo. Padungo. Clap your hands, clap your hands, listen to the music, clap your hands, turn around, listen to the music and turn around, stamp your feet, listen to the music and stamp your feet, jump up high, listen to the music and jump up high. Clap your hands, turn around, stamp your feet, jump up high. So, I have to Amma. Amma. English part padikkumo. Tamil part padikkumo. English part. English part. How did English tuition you என்னவா வர விருப்பம் இல்லைக்கு டீச்சரா வரணும் அப்பாவோட போய் இருக்க விருப்பம் கொஞ்ச அம்மாவோட இருக்குறது பிடிக்குமா பிள்ளைக்கு அப்பாவோட அம்மா விட்டா படவே இருக்க போறீங்களோ அப்ப அப்பா அம்மாவை கூட்டிட்டு போவோம் என்ன நாங்க கூட்டிட்டு போவோமே சரி ஓகே நீங்க ஆதி சரி சொல்லுங்க பாப்பா ஆதி ஜோடி அமந்ததேவனே ஏத்தி ஏத்தி தொழுவோம் ஜாமே ஆரம் செய்ய விரும்பு ஆறுவது சீனம் ஈயவது கரவே ஈவது விளக்கே உடையது விளம்பே உக்கமது கைவிடு எண்ணெழுத்துகளை ஏப்பது இகழ்ச்சி ஐயம் மெட்டு ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியே ஔவியம் பேசி அக்கம் சுருக்கே அதன் ஒப்புரை ஒழுங்கூட அப்படி நின்றாச்சு என்ன யோசனை டீச்சருக்கு ஆ டீச்சர் வந்து நிறைய ஞாபகம் வச்சிருந்தா தான் பிள்ளைகளை படிப்பிக்கலாம் அப்போ எப்படி மறந்த நீங்கள் யாரை யோசிச்சு மறந்த நீங்கள் இப்ப பிள்ளைக்கு பிடிச்ச விலங்கு என்ன குதிரை குதிரை இல்ல குதிரை குதிரை சரி குதிரை பாத்துருக்கீங்க பார்க்கவே இல்லையே இன்னும் அப்பா அம்மா கேக்குறீங்களா சூக்கு கூட்டிட்டு போய் சொல்லி எங்க இருக்கிறீங்க நீங்க இங்க கிளட்டி சந்தையில இருக்கிறீங்க ஜாழ்ப்பாணத்திலேயே குதிரை இருக்குது என்ன பார்க்கலையே பிள்ளை Pakela, Pama, couldn't cut as a dear Makata. Kudra Betty Solungapam, Rend Vasana Solungapa, Kudirep, Mundia Kala Telavana, Kudre Ladanam, Piram Sayrada, Kudravandilla Polam, Kudre Lairi Pogalam, Ipayim Kudre Lavanda Ripogala. Piripamilla Ripoga. Huh? Piripamilla. Piripamilla. Kudravan and Dugondana Nitra Kodama, Mundamanatiala and Dugonda. He padded in Nitra Holamatala. Eliminant over that Nitra Koluma. Kamsavi, Atikama, Bergama or Vilanga the Solanga Papa. Sirtai குதிரையும் வேகமாக ஓடும். ஆனால் விலங்குகளே அதிக வேகமாக ஓடுறது வந்து சிறுத்தை தான் ஃபாஸ்ட்டாக ஓடும். தெரியுமா பிள்ளைக்கு? சிறுத்தை பார்த்துருக்குறீங்களோ? இல்லை. குதிரை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாயால் மூச்சு விடுவீங்களா? என்ன நாங்கள் மூக்கை பற்றினா வாயால் மூச்சு விடுவோம் தான். ஆனால் குதிரை வந்து வாயால் மூச்சு விட மாட்டுதான். இதுக்கு வந்து மூக்கால் மட்டும்தான் மூச்சு விட ஏழும். அது வந்து வாயால் ஒரு நாளுமே மூச்சு விடாது. குதிரை எத்தனை வயசு வரையும் இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பா. 25 அல்லது 30 வயசுக்குள்ளே தான் ஒரு குதிரைன்ற சராசரி சராசரியாக வந்து 25 அல்லது 30 வருஷம் வந்து அது வாழும். சரியே பிள்ளை, குதிரை பிடிக்கும்ன்றதுக்கான நான் குதிரை என்ன கதை சொல்லியிருக்கிறேன். சரி பிள்ளைக்கு எங்கே போய் பார்க்க பிடிக்கும் இடங்கள்? அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் எங்கே போய் பார்க்கணுமென்ற ஆசை. பார்க்குக்கு போகணுமெண்டு ஆசான் அப்பா வரணும். வேற சரி பார்க்கல என்ன விளையாட்டு பிள்ளை பிடிக்கும்? ஊஞ்சல். ஊஞ்சல் வீட்டை ஊஞ்சல் கட்டிட்டா ஆடுறது. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கம்சபி வந்து எங்களோட வந்து அழகாக கதைச்சிருக்கிறோம். அடுத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். இடைவெளியிலிருந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா ஜனனிகா வந்திருக்கிறா. ஜனனிகா அப்பாக்கு அம்மாக்கு என்ன பேர்? அப்பாக்கு ரமேஷ், அம்மாக்கு சுபாங்கினி. சுபாங்கினி எந்த அக்கா? எல்லாம் கஷானாக்கா. கஷானாக்கா ஏன் கஷானாக்கா பிள்ளை பிடிக்கும்? ஏன் கஷானாக்கா பிடிக்கும்? எத்தனையும் ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? கிண்ட பிரைமரி. ஏன் கசானாக்காவோட சேர்ந்து ஸ்கூல் போகிறதால பிள்ளை கசானாக்கா அப்படி இருக்குமா? என் மட்டாக்கா அடிக்கிறவாவா? ஏன் அடிக்கிறவாவா? ஆ நீங்கள் ஏதாவது குழப்படி செய்திருப்பீங்க, அடிச்சிருப்பா இல்லையோ? பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம்? பேங்கரா வர விருப்பம். எந்த பேங்கில் வேலை செய்ய விருப்பம்? பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பேங்கில் வேலை செய்யணும் அதான் ஆசை. சரி இப்போ வருங்காலத்தில் நீங்கள் பேங்கராக வரணும். சரியே சரி என்ன பாடம் பிடிக்கும் பிள்ளைக்கு? அக்கா மாதிரி கணிதம் தான் பிடிக்கும். சரி இப்போ எனக்கு முதலாவது என்ன பாடி காட்ட போகிறீங்க? இங்கிலீஷ் பாட்டு பாடுவோமே? மேங்கோ பாட்டு பாடுவோமோ? இப்போ கரடி மாமா பாடுவோம். பாடும் கரடி மாமா. கரடி மாமா அங்கே போகிறீங்க, காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போகிறாங்க, அழகான சட்டை போட்டுக்குங்க, யாரு தந்தாங்க, கடவுள் தந்த சத்தை தாங்க. கரடி பார்த்துருக்கீங்களா பிள்ளை? கரடி பார்த்து நீங்களோ? என்னென்ன விலங்கு பார்த்துருக்குறீங்க நீங்கள்? குரங்கு, நாய், பூனை, கிளி. சரி இவ்வளோ விலங்குலாம் பிள்ளைய விட என்ன விலங்கு இருக்கு? நாய். நாய் இருக்குதோ? என்ன பேர் பிள்ளை நாய்க்கு? ஹாரி பாட்டர். என் ஹாரி பாட்டர் பிடிக்குமா பிள்ளைக்கு? யாருக்கு பிடிக்குமா? யார் பேர் வச்ச ஹாரி பாட்டர்? ரெண்டு நீங்கள் வச்சுட்டீங்களா? அப்பா வச்சு வருவோம், அல்ல அக்காக்கள் வச்சவையோ, அம்மா வச்சு, யார் வச்சது? அக்காக்கள் வச்ச. ஒட்டுமொத்த பேர் ஹாரி பாட்டர்னா நிறைய பிடிக்கும். சரி எனக்கு இப்போ கதை சொல்லுங்க பாப்பா. ஒரு ஊரில் ஊழாக வெட்டி வாழ்ந்து வந்தார். அவர் அவர் காற்றுக்கு பக்கத்தில் இருந்து உறகு வெட்டி கொண்டிருந்தாராம். அவரின் கோடாளி தவறுதலாக இதுக்குள் விழுந்து விட்டதாம், கடலுக்குள் விழுந்து விட்டதாம். அவர் கடவுளை வணங்கினாராம். கடவுள் நீரில் வந்தாராம். அவர் ஒரு தங்க கோடாலியைக் காட்டி, இதோ உன்னுடைய கோடாலி என்று கேட்டாராம். என் கோடாலி இது இல்லை என்று விறகோட்டி சொன்னாராம். திருப்பி கடலிற்குள் போய் என் ஒருக்கா வந்தாராம் கடவுள். வெள்ளை கோடாலியை காட்டி தான் உன் கோடாலி என்று கேட்டாராம். என் கோடாலி இது இல்லை, என் கோடாலி மரக்கோடாலி என்று சொன்னாராம். வேந்தும் கடவுள் கடலுக்குள் போனாராம். கடவுள் பேர்ந்து அவருடைய உண்மையான மரக்கோடாலியை கொண்டு வந்து காட்டினாராம். இரும்பு கோடாலியை காட்டினாராம். அவர் சொன்னவரை கொட்டி சொன்னாராம், தான் என் கோடாலி என்று சொன்னாராம். கடவுள் அவருக்கு வெள்ளித்தோடாலி கோடாலியையும் தங்க கோடாலியையும் அவருக்கே கொடுத்தாராம். மூன்று கோடாரியம் வந்து அவருக்கு நேர்மையா நடந்தபடியா அவருக்கு வந்து மூன்று கோடாரியம் வந்து கடவுள் கொடுத்துட்டு போயிட்டாராம். நாங்களும் என்ன செய்யணும்? நாங்களும் நேர்மையா நடந்துக்கோணும். உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? அப்பம். அப்பம் பிடிக்கும். அம்மா சுடுவாவா கடையில வாங்கி தருவாவோ? அம்மா சுடுவா. சில வேலை கடையில வாங்குறது. என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? என்ன விளையாட்டு? கிரிக்கெட் பிடிக்கும். யாரோட விளையாடுறீங்க கிரிக்கெட்? அக்காக்களோட. அக்கா பேட் பண்றதோ பால் போடுறதோ? அக்கா பால் போடுறா. நீங்க அடி, ஒரே அடிதான். எத்தனை கண்ணாடி உடைச்சிருக்கிறீங்க? ஜன்னல் கண்ணாடி. கண்ணாடி உடைக்க பின்னுக்கு இருந்து விளையாட அவளா போச அடிக்க பழக இல்லை. அப்படியே சரி, எனக்கு ஒரு மேங்கோ பாட்டு பாடி காட்டுறீங்களோ? சரி, பாடுங்க பாப்பா. Mango is my name, tasty mango, mango is my name, M-O-N-G-O, mango is my name. ஓகே, யார் சொல்லி தந்தது? இங்கிலீஷ் டீச்சருக்கு. என்ன பேர் தெரியல, ஆனா பிள்ளைக்கு பாட்டு வேற என்ன பாட்டு தெரியும் பிள்ளைக்கு? வீட்டு யார் குழாப்பாடி? நீங்களோ அக்காக்களோ? நீங்க தானே. யார்கிட்ட கூட அடி வாங்குற நீங்க? மூத்தக்காட்டு. அதுதான் மூத்தக்கா பிடிக்காம இருக்கு பிள்ளைக்கு. ரெண்டாவது அக்கா அடிக்கிறதே இல்லை. என்னாவது செய்ய அடி நீ அப்படி இருந்துட்டு வாவே. குழப்படி விட்டா சில வேலை அடிப்பா. ஆனா மூத்தக்கா தான் இந்த நேரம் சட சட சடன்னு அடிக்கிறது. அப்பாட்ட சொல்லி கொடுத்தா அப்ப யாருக்கு அடிப்பார்? அப்பா அக்காவுக்கு பேசுவார். ஓகே, அப்ப நீங்க அப்பாண்ட பிள்ளை. அம்மாண்ட பிள்ளையார்? அம்மாண்ட பிள்ளை கஜ்வா. ஓகே, அப்போ மூத்தக்காக்கு? மூத்தக்காவுடைய சித்தி தான் பாசம் மூத்தக்காவில். அதான சிவா மேலேயும் ஒரு சித்தி பாசம். உங்கள் மேலே எப்ப யார் பாசம்? அப்பா மட்டும்தான் பாசம். அப்போ அம்மாவும் பாசம். அப்போ என்ன கேட்டாலும் பிள்ளைக்கு வாங்கி தருவேன். அதான நீங்கள் அப்பா பிள்ளை. சரி, அப்போ நீங்கள் பேங்கார் வேலையாக வந்த பிறகு என்ன வாங்கி கொடுக்க போறீங்களா அப்பாக்கு மாமாக்கு? அம்மாவுக்கு சட்டை வாங்கி கொடுப்பேன். அப்பாவுக்கு நான் கொடுப்பேன். அப்பாவுக்கு என்ன கொடுப்பீங்களா? அம்மாவுக்கு என்ன கொடுப்பீங்க? தெரியலையோ, மறந்து போனீங்களோ? சரி, இப்போ இன்றைக்கு போய் அப்பாட்ட கேளுங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்டு வாங்க. சரி, உங்க டீச்சருக்கு என்ன பேர்? ஜானகி டீச்சர். சரி, மல்லிகை நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறேன். ஜனனிக்கா வந்து எங்களோட வந்து அழகா கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஜனனிக்காக்கு என்ன பறவை பிடிக்கும்? கிளி. இல்லை கிளி. சரி, என்ன விலங்கு பிடிக்கும்? ஏன் பிள்ளைய கிளி பிடிக்கும்? ஏன் பிடிக்கும் கிளி? சரி, கிளியை பற்றி ரெண்டு வசனம் சொல்லுங்க பாப்பா. கிளி பச்சை நிறம், கிளி பேசும், சொண்டு சிவப்பாக இருக்கும். சரியா? சரி, இப்போ கிளியில வந்து 86 வகையான கிளி இருக்குதான். சரி, உலகத்துல வந்து 86 வகையான கிளி கிளி இருக்குதான். கிளி வந்து கூட என்ன சாப்பிடும்? பழங்கள், பழங்கள், காய்கள். கொய்யாக்கெல்லாம் சாப்பிடும், மாங்காய் எல்லாம் சாப்பிடும், பார்த்தது இல்லையோ? சரி, அதில் காய்கள், பழங்கள், பூக்கள் அவருக்கு தனம் கூட விரும்பி சாப்பிடுமா கிளி. சரியோ, கிளி அந்த ஒரு ஒல்லி மாதிரி ஒரு பழம் சாப்பிடுவோம்ல. ஒல்லி மாதிரி என்ன பழம் சாப்பிடும்? கொவ்வாப்பழமா? கொவ்வாப்பழத்தை வந்து கிளி வந்து விரும்பி சாப்பிட எங்கே பார்த்துருக்குறீங்க? வளவுக்கு இருக்கு, உங்களோட வளவுக்கு இருக்கிறதால அந்த கிளி வந்து வந்து சாப்பிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதனால உங்களுக்கு கிளியை பிடிக்குமோ? கிளி வந்து உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி கதைக்கிற ஆற்றல் கொண்டாது. கதைக்குமா? நான் சொல்லி கொடுத்த ரெண்டொரு வசனம், எனனிக்கா எனனிக்கான்னு கூப்பிடுமா. யாரும் வந்தா சத்தம் போட்டு கத்தும் சொல்லுமா கிளி. சரியோ, ஓகே. இதுவரை நேரமும் நாங்கள் மல்லைகள் நேர நிகழ்ச்சியோட இணைந்திருந்த நாங்கள் எங்களோட வந்து 3 குட்டீஸுமே அழகாக கதைச்சிருக்கிறோம். அந்த 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.